திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். நான் உங்க பத்திரிகையாளர் விஜயானந்த் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்கவிருப்பது சென்னை திருமயிலியில் எழுந்தருளி உள்ள திருவேங்கடபுடையான் என்று அழைக்கப்படும் சீனிவாச பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற பல உற்சவம் குறித்து பார்க்கவிருக்கிறோம். இந்த பெருமாள் திருப்பதி பெருமாளுக்கு நிகரானவர். அதனால் தான் அங்கு நடைபெறும் பல உற்சவம் போன்றே இங்கு நடத்தி உள்ளனர். இந்த பெருமாள் இங்கு எழுந்தருளி 100 ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு மாதந்தோறும் ஒரு உற்சவமானது நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் பல உற்சவமானது சிறப்பாக நடைபெற்றது. அந்த காட்சியை இந்த வீடியோ வாயிலாக பக்தர்கள் கண்டுகளித்து அந்த பெருமாளின் அருளை பெரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின்கனியை நந்தனார்களிற்றை குவலயத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை என்னையாளுடை அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணிக் கண்டேனே. ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்ய பெற்றதான திவ்யதேசம் திருவல்லிக்கேணி என்பதான திவ்யதேசம், அதன் சமீபத்தில் இருக்கிறதான மயிலாப்பூர் என்கின்றதான திவ்யதேசம். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்யும்போது இந்த திருமயிலையும் சேர்த்து தான் மங்களாசாசனம் செய்கின்றார்கள். அப்படிப்பட்டதான பெருமையை உடையது ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமையில்லை அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுற. அதாவது இந்த ஊரில் இருக்கிற மாந்தர்கள்னா இருக்காளோ இல்லையோ, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாதர்கள்னா இங்கே வியாக்கியானத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்தபடி என்கின்றதாகிறது. அந்த வகையிலே இவ்வூரிலே வாழக்கூடிய எல்லோரும் பகவத் பக்தியும் பாகவத பக்தியும் நிறைந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நிறைந்ததான இந்த திருமயிலையிலே ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் சமீபத்தில் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தேவஸ்தானத்தில் கோயில் குன்று எழுந்தருளி இருக்கக்கூடியதான மாடமாமையிலை திருவேங்கடவன் என்று எல்லோராலும் போற்றப்படும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த எம்பெருமான் பிரதிஷ்டாதீன மகோத்சவம் என்கின்றதாக ஒரு உற்சவத்தை ஒரு சம்வத்சரம் கண்டருள இருக்கின்றான். இது என்ன பிரதிஷ்டாதீன மகோத்சவம் அப்படின்னா, சதமானம் பவதி சதாயுஷ் புருஷா என்கின்றது வேதம். வேதநூல் பிராயம் 100, ஒருவன் 100 வயசு வரைக்கும் வாழலாம் என்பதாக வேதம் சொல்கிறது. அதுபோல இது பகவானுக்கு அவன் பிறப்பொழு மூப்பொன்று இல்லவன் தன்னை பேதியா இன்ப வெள்ளத்தை என்று ஆழ்வார் சொல்கின்றாரே, இப்போ அவருக்கும் பிறப்பு உண்டா அப்படின்னா, பகவானுடைய பிறப்பை அவனுடைய பிரதிஷ்டா தினத்தை வைத்துக்கொண்டு நாம் கொண்டாடுகிறோம். அந்த வகையிலே இந்த திவ்ய தேசத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடியதான இந்த சீனிவாச பெருமாளுக்கு 2023 முதல் ஆரம்பித்து 2024 அந்த வருடம் வரக்கூடிய சித்திர மாதம் அஸ்த நட்சத்திரத்திலே இந்த பெருமாள் பிரதிஷ்டை செய்துவிக்க பெற்றான். ஆகையாலே 1924 இந்த எம்பெருமானை இந்த திவ்ய தேசத்திலே பிரதிஷ்டை செய்தார்கள் என்பதாக இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு கூறுகிறது. அந்த வகையில் இந்த பெருமாள் பிரதிஷ்டா தினம் பண்ணதனுடைய 100வது வருஷம் 2024 பூர்த்தியடைகிறது. இந்த மகோத்சவத்தை நாம் கொண்டாடும் விதமாக, 1 வருஷ காலம் கொண்டாடும் விதமாக, இந்த கோவிலை திருக்கோவிலைச் சேர்ந்த அத்துணை பாகவதர்களும் முக்கியமாக தர்மகர்த்தர்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு உற்சவத்தை எம்பெருமானுக்கு கண்டருளும்படியாக செய்திருக்கின்றார்கள். அதாவது ஆடி மாதம் இன்று பெருமாளுக்கு இத்திருக்கோவிலே பலோத்சவம் என்கின்றதான ஒரு
பிரம்மாண்டமான உற்சவம் எம்பெருமான் கண்டருளி கொண்டு இருக்கின்றார். பகோத்சவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஆழ்வாருடைய மங்களாசாசனங்களிலே வரச்சே எண்ணெய் குடத்தை ஊட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே உண்ணக்கனிகள் தருவன் ஒலி கடலோத நீர் போலே வண்ணம் அழகிய நம்பி மஞ்சனமாட நீவார்கள் என்கின்றதாக ஆழ்வார் மங்களாசாசனம். அப்பா நீ தீர்த்தம் ஆடுறதுக்கு வரணும், உனக்கு தீர்த்தம் ஆடுறதுக்கு வந்தனா என்ன கொடுப்பேன்னு பெருமாள் கேட்குற உடனே ஆழ்வார் சொல்கிறார். ஆழ்வார் தன்னை யசோதையாக பாவித்து இந்த பாசுரத்தை இங்கே அருளி செய்கிறார். உனக்கு என்ன ஓணும் அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் என்ன கொடுப்பா அப்படின்னா இது கிருஷ்ணனை பார்த்து ஆழ்வார் மங்களாசாசனம் செய்யக்கூடியதான பாசுரம் ஆனபடியினாலே இந்த பாசுரத்திற்கு வெண்ணெய் கொடுக்கணும், வெண்ணெயெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பெருமாள் வெண்ணெய் கொடுத்தாலும் வெண்ணெய் கொடுத்தாலே போரும் வருவார். ஆனாலும் கூட பெருமாள் கொஞ்சம் தாமதிக்கிறார், இவர் என்னெல்லாம் தான் கொடுக்குறார் பார்க்கலாமே அப்படின்னு. ஆழ்வார் சொல்கிறேன், உண்ண கனிகள் தருவன் அப்படிங்கிற எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்திலே சக்கரவர்த்தி திருமகனான ராமன் அங்க மகரிஷியுடைய அந்த ஆசிரமத்துக்கு எழுந்தருளுங்கால் சபரி என்கின்றவள் அற்புதமான பழங்களை எம்பெருமானுக்கு நிவேதனம் செய்தாள் என்பதாக ஸ்ரீமத் ராமாயணம் கூறுகிறது. நல்ல பழங்கள் கொடுக்கணும் பெருமாளுக்கு, உலையார்ந்த பழுக்காயும் பசுங்காயும் பாளைமுத்தும் தடையார்ந்த இளங்கமுகில் தடம் சோலை திருநறையூர் என்பதாக ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற அந்த மாதிரி அந்த ஊர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அங்கே காமிக்கிறேன். ஆனால் இங்கே நேரடியாகவே ஆழ்வார் உனக்கு உண்ண கனிகள் தருவன் அப்படின்னு எதுக்கு அப்படின்னா பெருமாள் பழங்களை சாப்பிட்றத அவ்வளோ இஷ்டமா பெருமாளுக்கு, அதனால தான் பெருமாளுக்கு நாம் வந்து நிவேதனம் பண்ணச்சே அன்னங்கள்லாம் நிவேதனம் பண்ணால் கூட பழங்களை வச்சு பெருமாளுக்கு அந்த நிவேதனத்தை பண்ணாதான் அந்த அன்னத்தினுடைய நிவேதனம் பூர்த்தியாகிறது என்பதாக நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்லணும். அந்த வகையில் இந்த திருக்கோவிலில் இன்றைய தினம் பலோத்சவம், பலோத்சவம்னா சகலவிதமான அதாவது எம்பெருமானுக்கு கண்டருட பண்ணக்கூடிய தகுதியை உடையதான பழங்கள், எல்லா பழங்களையுமே பெருமாளுக்கு பண்ணக்கூடாது, என்னென்ன பழங்கள் பண்ணணும்ன்றது சொல்லியிருக்கு. மா பல முக்கனிகள், மா பல வாழை, இது தவிர ஆப்பிள், அதன் பிறகு அன்னாசி பழம், மாதுளம்பழம், அதன் பிறகு நாவல் பழம் கொண்டு வைத்தேன் இவை காணாய் நம்பி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறேன். அந்த மாதிரி பலவிதமான பழங்களையும் கொண்டு அந்த எம்பெருமானுக்கு இந்த கோவிலில் வந்து சேவிச்சோம்னா இப்போது மொத்த பழங்களை கொண்டே மொத்தம் அலங்காரம் பண்ணியிருக்கா, அதற்கு மேலும் கூட பெருமாளுக்கு அந்த பழங்களை நிவேதனம் பண்ணுறா, பழங்களை கொண்டு அலங்காரம் பண்ணுறது ஒன்று, அதன் பிறகு அதே பழங்களை கொண்டு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுறது அப்படின்றதாக ஒரு உற்சவம், ஒரு அத்தியாசரியமான ஒரு உற்சவம் இது. இந்த உற்சவம் இது எல்லா நாட்களிலேயும் பண்ணுறது இல்லை, சில சமயங்களை உத்தேசித்து பெருமாளுக்கு மிகுந்த வைபவமாக இருக்கக்கூடியதான இந்த நூற்றாண்டு விழா, பெருமாளுக்கு நூற்றாண்டு விழான்னா நமக்கு ஒரு பிறந்த நாளில் நம்ம எவ்வளோ தூரம் சந்தோஷமாக கொண்டாடுறோமோ அதுபோல தானே பகவான் நம்மளை படைக்கிறவன் அவன். அப்போ அவனுக்கு வந்து பிறப்பு இல்லை, இருந்தாலும் கூட அவன் பிறந்ததாக நம்ம ராமநவமி, அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி, நரசிம்ம ஜெயந்தி, இதெல்லாம் பகவான் அவதாரம் பண்ணதான தினத்தை மனதிலே வைத்து கொண்டு தானே நம்ம கொண்டாடுறோம். அதே போல இந்த பகவான் இந்த திருக்கோவிலே பிரதிஷ்டா தினமான அந்த வைபவத்தை ஒரு வருஷ காலம் கொண்டாடுறோம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்படி அதனுடைய ஒரு பாகமாக ஒரு அங்கமாக ஒவ்வொரு மாதமும் ஒரு உற்சவம் இந்த திருக்கோவில், அப்படிப்பட்டதான அந்த வைபவத்தின் ஒரு அங்கமாக இந்த மாதம் அதாவது ஆடி மாதம் இந்த திருக்கோவிலே பலோத்சவம் என்கின்றதான இந்த மிகப்பெரியதான உற்சவத்தை எம்பெருமான் தற்பொழுது கண்டருளி கொண்டு இருக்கின்றான். இதனுடைய அங்கம் என்ன அப்படின்னா பெருமாள் தாயாருடன் அலர்மேல் மங்கை உரைமாறுபா, அகலகில்லேன் நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமாறுபனான இந்த எம்பெருமான் இங்கே இந்த வாகன மண்டபத்திலே எழுந்தருளி தாயாருடன் உபயநாச்சிமார் தாயாருடன் எழுந்தருளி இன்றைய தினம் இத்திருக்கோவிலுக்கு வேதாந்த தேசிகர் தேவஸ்தானம் என்று சொன்னேன் அல்லவா, அதனால் இத்திருக்கோவிலினுடைய அதிபதி யார் அப்படின்னு கேட்டால் சுவாமி தேசிகன், அவருடன் சேர்ந்து எம்பெருமான் இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரம், அதனாலே ராமானுஜர் அதாவது பாஷிகாரர் என்று சம்பிரதாயத்திலே சொல்லுவார்கள், ராமானுஜருடன் சேர்ந்து இங்கே எழுந்தருளி இருந்து இப்பொழுது எம்பெருமானுக்கு திருவாராதன கிரமங்கள் கண்டருள பண்ணப்பட்டு அதன் பிறகு இந்த பழங்களை நிவேதனம் செய்வது என்பதாக அதை வந்து எல்லோரும் வந்து பாகவதோத்தமர்கள் அத்தனை பேரும் வந்து இந்த உற்சவத்தை வந்து செய்வீங்க.
அந்த அழகு பண்ணுற அழகை பார்த்து சேமிக்கணும். அதை ஏன்னா ஒரு விஷயம் பெருமாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னா பகவான் அப்படி தான் நினைக்கிறான். நாம் அனுபவித்தாலும் போராது, சேவார்த்திகள் பாகவத உத்தமர்கள் எல்லோரும் இந்த வைபவத்தை அனுபவிக்கணுன்றதுக்கோசரம் தான் பகவான் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து வந்து இந்த உற்சவத்தை நடத்திக்கிறேன் எல்லோரும் வாங்கோ. கண்டோம் கண்டோம் கண்டோம், கண்ணு கிணியன கண்டோம், தொண்டீர் எல்லீரும் வாரீர், தொழுது தொழுது நின்று ஆர்த்து அப்படின்னு ஆழ்வாருடைய அந்த வாக்கின்படி எம்பெருமான் இங்கே எழுந்தருளியிருந்து நம்மளெல்லாம் வாங்கோன்னு சொல்கிறேன். தொண்டீர் எல்லீரும் வாரீர், மொத்த பேரும் ஒத்தர்விடாத சேஷமே இருக்கக்கூடாது. சேஷம்னா மிச்சம் மீதி இல்லாத எல்லாரும் வந்து இந்த வைபவத்திலே கலந்து கொண்டு அந்த என்னுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கோங்கன்னு பெருமாள் தானாக கூப்பிடுறாப்புல இந்த உற்சவம் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட உற்சவத்தை நாம் இன்றைய தினம் இந்த திருக்கோவிலே இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இதை கண்டு கழித்து பல்லாண்டு பாடி எம்பெருமானுக்கு நாம் அமைவோமாக. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடியேன் தாசன், நாவல் பாக்கம், ரங்கநாத தாத்தாச்சாரியன்.